வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேற கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி. நான் உங்களை கசமச காதலன். காட்டேரி பார்த்தோம், திருச்சோடி வந்திருக்குமா? ஆமா, காதலன் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பரபரப்பான ரிவ்யூ. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைபவ் நடிச்ச காட்டேரி படத்தை பத்தி தான். லெட்ஸ் கெட் இன்டு தி எபிசோட். ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? 2018 வர வேண்டிய படத்தை நாங்கள் காலம் கடந்து 2022 பார்த்துருக்கோம். இது டைம் ட்ராவல் படம் சொல்லலாம், ஆனால் அது அப்படி இல்லை. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு வைபவ், வரலட்சுமி, பொன்னம்பலம் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நம்ம சவுண்டி சுந்தரி சொல்லுவாங்க. ஆ எஸ், அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை, அதே தான் நீயும் சொல்லியிருக்க. 2018 வர வேண்டிய காட்டேரி திரைப்படம், அதாவது டைரக்டட் பை டிகே. ஸோ டிகே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு கண்டிப்பாக நீங்கள் யாமிருக்க பயமே அப்படின்னு ஒரு செமையான ஹாரர் காமெடி ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. அதே டைரக்டர் தான் டைரக்டட் திஸ் ஃபிலிம். சில காரணங்களால் 2018 வர முடியாத படம் இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ எஸ், வி வுட் லைக் டு தேங்க் ஃபிலிம் நியூஸ் அண்ட் ஆல்சோ கேஎஸ் மூவிஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வி அட்டெண்டட் த ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வச்சுருந்தாங்க ஜிஎஸ்சி என்யூ சென்டரில். ஸோ வேற கதைகள் டீம் வி வென் தேர் அண்ட் வி watch the movie. So படம் வந்து ஹாரர் காமெடியான ஜானர் தான். ஸோ அது வந்து பேசிக்கா ட்ரெய்லர் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ என்னன்னு இப்போ பார்க்க போறேன்னா, நேரம் காதலன்கிட்டயே இந்த கேள்வி தான் கேட்க போறேன். ஸோ காதலன், படம் எப்படி இருந்துச்சு? பல ஆண்டுகளாக, பல யுகங்களாக சில பேய் படங்களை பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து மாறுபட்ட கதையான்னு பார்த்தா, இல்லை, இது ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் கூட சொல்லலாம். த்ரில்லர் இல்லை, காமெடி ஹாரர் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட பேசிக்காக கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கொலை கடத்துற கும்பல் இருக்கும். அந்த கும்பல் கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஊருக்கு போங்க, இந்த ஊருக்கு போனால் புதையல் கிடைக்கும், அந்த புதையலுக்குள்ளே என்ன ரகசியங்கள் இருக்குது, என்ன மர்மம் முடிச்சிருக்கு சொல்லிட்டு முடிச்சு வைக்கலாம் போயிட்டு, இந்த கதையோட நோக்கமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தில் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ப்ளஸ் வித் அவர் சுந்தரி. ப்ளஸ்ஸா இல்லை, அதை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இவ்வளோ நிறமா படம் பார்த்து முடிச்சுட்டு பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, ப்ளஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோனாக்கா, ஐ வுட் சி மேபி தி பிஜிஎம் மியூசிக். ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு ஹாரர் மூவின்னு வரும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது வந்து மியூசிக்காக தான் இருக்கும். ஸோ நான் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது வந்து மீனா மியூசிக். ஸோ மியூசிக் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் பயங்கரமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு ஹாரர் மூவிக்கு உண்டான மியூசிக் வந்து இருக்குது. அதை தவிர்த்து படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்றது வந்துட்டு மையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ரொம்ப சுமாரான ஒரு படம். ஓகே, ஸோ 2018 எடுக்கப்பட்ட படம்ன்றது வந்து கொஞ்சம் ஆப்வியஸாகவே தெரியுதுங்க. ஸோ என்னன்னாக்கா, அதே மாதிரி பழைய டெம்ப்ளேட், அதே மாதிரி மொக்க காமெடிஸ், அதே மாதிரி ரொம்ப ஸ்டூப்பிடான ஜோக்ஸ் அண்ட் தேவையில்லாத சீன் நிறையா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எனக்கு அவ்வளோவா சரிப்பட்டு வரல இந்த படம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாக்கா அதுவும் வந்து எல்லாமே கொஞ்சம் படுமொக்கையாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வரலட்சுமி வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே, ஷீ லுக் பியூட்டிஃபுல் அண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ யா, கதலன்ஸ் ஆஃப் டு யூ, நீ எப்படி எடுத்த இந்த படத்தை? டியூ லைக் இட்? அந்த படத்தை நான் அப்படி பார்த்தேன்னா, சுந்தரி சொன்னது தான் நான் பாதியை சொல்லலாம் பார்க்குறேன். பட் இருந்தாலும் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னதுன்னா வந்துட்டு, பாசிட்டிவ் சொல்ல போனால், இந்த படத்தில் சில பல காமெடிகள், பல இல்லை சில காமெடிகள் வந்துட்டு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம சவுண்டு சுந்தரி அப்படியே கக்க பக்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை விட சிரிப்பு என்னதுன்னா, படத்தில் வந்து படத்துக்குள்ளார சில பேய்ங்க சுற்றிக்கிட்டு இருந்துச்சு தியேட்டருக்குள்ளார. ஸோ அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, வேறு என்ன சொன்னீங்கன்னா, அவங்க சொன்ன பிஜிஎம் தான். ஸோ சில ஓர எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதை கொடுக்குற சில எஃபெக்ட் இருந்துச்சு. அந்த பேயை நடிச்சிருக்கிற அந்த காஸ்ட்யூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பூக்கியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்ற பாசிட்டிவ் என்னதுன்னா, வரலட்சுமி அவங்க எப்போ ஸ்க்ரீன், அவங்ககிட்ட அந்த ஸ்க்ரீன் ஆரா இருக்குது. அவங்க வந்தாலே வந்துட்டு அட மாசாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல தோணுது. அதர்வைஸ் வந்துட்டு நடுவில் சில பிட்டு பிட்டான காமெடி இருக்குது, பிட்டு பிட்டாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான் சொல்லுவேன், ஏன்னா பிட்டு பிட்டுனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது நம்ம சவுண்டி சுந்தரி சொல்லுவாங்க. இதை வேற நான் சொல்லணுமா? இல்லை, பிட்டு பிட்டா இல்லை, படம் காமெடி ஃபுல்லாகவே பிட்டு காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து மைனஸ்னு சொல்கிறத விட எனக்கு தெரியல, ரொம்ப மரண மொக்கையான காமெடிஸ், லைக் யூனோ ஒருத்தவங்களை வந்து லைக் ஏதாச்சும் சொல்கிறது, லைக் வேர்ட்ஸ் லைக் பண்ணி முஞ்சி வாயா எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அந்த மாதிரி உள்ள கோணத்தில் வந்து டோமர் தலையா, இந்த மாதிரி இது அது அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப லைக் மொக்கையானு சொல்கிறதா, இதான் வந்து மொக்கையாக இருந்துச்சு. ஓகே, நான் திங்க் என்னன்னா, படத்தில் வந்து நிறைய டபுள் மீனிங் ஜோக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ டபுள் மீனிங் காமெடி, டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாம் வந்து சிலது வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாகவே அதில் இருக்குது சில எலிமெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து சரிப்பட்டு வரல, பிகாஸ் PG-13 சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க படத்தில். ஸோ எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. சிலது வந்து எஸ் ஃபன்னியாக இருந்துச்சு, கொஞ்சம் ரிலேட்டபிளான, ரிலேட்டபிள்னு இல்லை,
ஓகே பார்த்தா லைக் ஓகே டப்புன்னு சிரிச்சிருவோம் அந்த மாதிரி. பட் அந்த காமெடி என்னன்னு சொல்றேன்னா மறந்துடுவோம். காமெடி வந்து இப்போ இப்போலாம் வந்து காமெடி வந்து அப்படி தானே கதலு பார்த்து சிரிச்சு அதோட மறந்துடுறது. தேட்டர் விட்டு வெளியே வந்தோடனே ஒரு காமெடி கூட ஞாபகம் இல்லை. நீ என்ன நினைக்கிறேன்? அதில் வந்துட்டு மெமரபிள் காமெடிங்கிறது இப்பெல்லாம் சுத்தமாக இல்லை. ஏன்னா அவனே வந்துட்டு ஒரு வார்த்தைகள் அல்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அதெல்லாம் சந்தானம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சந்தான காலத்துலேயே அதெல்லாம் வந்து புதைக்கப்பட்டது பேனாகப்பட்ட சில காமெடிகள் இல்லை. சந்தானம் காலம்னு சொன்ன பற்றியா அங்கே நிற்கிறேன் நீ? ஏமா அவரே வந்துட்டு இப்போ குழு குழுலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அவங்க சொல்றதா நெகட்டிவ் சொல்ல போனால் வந்து எதுதான் நெகட்டிவ் இல்லை. படம் ஒரு அவர் 56 நிமிஷம் அதில் வந்துட்டு 30 நிமிஷத்துக்கு பாசிட்டிவ் சொல்ல போனால் மற்றதெல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி தான் சில வார்த்தைகள் வந்துட்டு லைக் அவங்க சொன்ன PG-13 சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இது லபாம்பிளாஸ் கூட தான் சொல்ல முடியும் போல. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்களும் வந்து பார்த்துருக்காங்க சில வார்த்தைகள் அவங்களுக்கும் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். சில சீன்ஸ் வந்துட்டு வல்கராகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்ல வரல. ஏன்னா நாங்களும் இனிமேல் ஜோக்ஸ்லாம் பார்த்து வந்திருக்கோம். எதுக்கு திருப்பி இது பார்க்கணுங்கிறதா எங்களோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் பல ஜோக்கு படத்தில் ஐ மீன் காமெடி பேய் ஜோக்கு படத்தில் வந்துட்டு இனிமேல் காமெடி யாரையும் பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப சலிச்சு போனதாக நினைக்கிறோம். ஆமாம் அந்த வல்கு காமெடின்னு நீ சொன்ன பற்றியா அதில் அதான் வந்து எக்ஸாக்ட்லி ட்ரூ. அது ரொம்ப வல்கராக இருந்து சில சில கட்டத்தில் சில சில சீன்ஸ்லேருந்து வல்கராக காமிச்சிருக்காங்க வேற. ஸோ இது வந்து ஓகே ஒரு கட்டத்தில் அணியாக இருக்குது சந்த என்ன யோசிச்சு பார்க்கும்போது இரு இந்த படம் வந்து PG-13 அண்ட் தேவ கிட்ஸ் இந்த மூவி இந்த தியேட்டர் லைக் வாட் காதலின்ஸ் இட். ஸோ கொஞ்சம் இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. லைக் சரிப்பட்டு வராத சீன்ஸ்லாம் இருக்குது. அதையும் தாண்டி என்னென்னா எனக்கு வந்து என்னென்னு கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சுன்னா யாமிருக்க பயமே டைரக்ட் பண்ண டைரக்டர் அண்ட் தென் இந்த படம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த படம் வந்து ஒரு காமெடியும் தாண்டி ஒரு நல்ல கதை அப்படின்னு இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு நல்ல கதை களம் உருவாகிட்டு இருந்துச்சு. பட் என்ன நடந்துருச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டூபிட் சீன்ஸ் அண்ட் காமெடிஸ்லாம் போட்டு நடு நடுவில் வந்து கெடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பில்டான அந்த த்ரில்லர் ஃபீலிங் அந்த ஈரியான அந்த மூமெண்ட்ஸ் லைக் நல்ல சீன்ஸ் ஆக்சுவலாக நல்ல சில சில ஸ்டோரி பில்டப் பண்ணுற சீன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி மேபி நல்லா செஞ்சுருக்கலாமோ அப்படின்றது தான் என் தாட். ஏன்னா கதை வந்து நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. பிகாஸ் வரலட்சுமி வந்து கரெக்டாக நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனில் வருவாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாகவே அவங்க அந்த சீனில் வர்ற டைமில் எல்லாமே வந்துட்டு தட்ஸ் அ நைஸ் என்கேஜிங்காக இருக்குது ஆக்சுவலி படம். ஆனால் அது டக்குன்னு வந்து கட் பண்ணி ஒரு மாதிரி லைக் ஸ்டூபிட் காமெடியாக்கி நம்ம காதலன் வந்து கொரட்டை விட்டு தூங்குற அளவுக்கு ஆயிடுச்சு தேட்டரில். ஸோ அவனை தட்டி எழுப்புறதுக்குள்ளே எனக்கு போகும்போது ஆயிடுச்சு. அதான் ஸோ அதான் காதலன் வேற இல்லை சொன்னது எனக்கு என்ன சொல்கிறது இல்லை. ஏன்னா வந்துட்டு 50 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க எழுப்பிலி போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டை பார்க்குறப்போ ஓ இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ சுந்தரிக்கிட்டே கதையை கேட்டுக்கிட்டேன் வாட் ஹேப்பன் வாட் ஹேப்பன்னு. ஒன்றும் நடக்கலை அதே தான் நடந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க சொன்னது ரொம்ப தான் யாமருக்கு பயமே படத்தை பார்த்த பிறகு இது ரொம்ப டவுன் கிரேட்டாக இருந்ததோ தோணுச்சு. ஏன்னா அதே டைப் காஸ்டிங்ஸ் இங்கே இருந்துச்சு. கருணாகரனுக்கு அங்கே ஒரு கருணாகரன், அங்கே ரெண்டு ஹீரோயின், இங்கே ஒரு ரெண்டு ஹீரோயின், அப்புறமேல அங்கே மயில்சாமி மாரி இங்கே ஒரு ஆள். ஸோ சொல்லிட்டு எல்லாமே சிமிலராக இருந்துச்சு. ஆனால் அந்த மேஜிக் கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு உங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப வந்துட்டு அப்பப்போ நடுவில் வந்துட்டு ரஜினா காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நடுவில் வந்துட்டு ஒரு போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது. அவன் வரும்போதுலாம் மண்டைக்கு எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஏன்டா அந்த கேரக்டர் எல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ரொம்ப ஆக்சுவலி படத்தில் நிறைய இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் இருந்துச்சுல. ஆமாம். ஏன்னா வந்துட்டு ரேண்டமாக ஜோக்ஸ் பண்ணலாம், ரேண்டம் கேரக்டர் சொல்ல வரலாம். ஆனால் வந்துட்டு அந்த ரேண்டம் மிஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஜோக் இருக்கணும், அது நம்ம சிரிக்கணும். இவன் ஏன்டா வரான்? அதுவும் இல்லாமல் பேய் படத்தில் வந்துட்டு ஒரு முடிவு வந்துட்டு முடிவு சொல்ல வேணாம். பேய் படத்தில் நாங்கள் யாரும் லாஜிக்கில் எதிர்பார்க்கல. ஆனால் வந்துட்டு அந்த மேஜிக் காமிக்கணும். இந்த மேஜிக்கு என்னன்னு தெரில. ஊரில் வந்துட்டு பனி வருதான், தங்கம் வருதான், அப்புறம் என்ன ஆச்சா, அப்புறம் முடிஞ்சா, அப்புறம் பொண்டாட்டி வந்துட்டு பேய் ஆயிட்டாலாம். ஸோ என்னென்னமோ போகுது, கோர்வையே எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறமே இல்லை ஓகே படமும் முடிஞ்சு. டேய் என்னடா காமிச்சிங்க படத்துல, அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம சவுண்ட் சுந்தரி சொன்னாங்க வாட் ஹேப்பன்ட்டு. ஆமாம் ஆக்சுவலி அதான் கதில் படம் வந்து நல்லா போய் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டூப்பிடான காமெடிலாம் போட்டு கெடுத்து விட்டானுங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்தா படமும் முடிஞ்சிருச்சு. ஐ எம் லைக் ஓகே லைக் ஹவு டஸ் இட் அண்ட் ஆக்சுவலி நிறைய க்வெஷ்சன் மார்க் இருக்குது அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா. ஏற்கனவே ஸ்டோரி கொஞ்சம் அவுட்டாக தான் இருக்குது. இதில் அதில் வேறு லூப் ஹோல்ஸ் அண்ட் தேவையில்லாத சீன் ப்ளஸ் எண்டிங்கும் வந்து புரியாத ஒரு எண்டிங்காக இருக்குது. ஸோ சில சில விஷயங்கள் வந்து புரியல. தென் நிறைய க்வெஷ்சன் மார்க்ஸ், நிறைய ரொம்ப எப்படி சொல்கிறது பில்டப் ஆகாத சீன்ஸ் எண்டட் அண்ட் படமே வந்து ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டான ஒரு ஸ்டோரியா அப்படியே எண்ட் ஆன மாதிரியோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு நிறைய ப்ராமிசிங்கான சீன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்குறப்போ நாங்களே திக்கலாயிட்டு ஓ ரொம்ப காமிக்க போறாங்கப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ நான் ரெடி ஆயிட்டேன். ஐ அம் கோயிங் டு பி என்டர்டெயின். ஒரு பயங்கர பில்டப்,
ஆமா தேவ லெவல்ல பில்டப் கொடுத்தானுங்க லாரன்ஸ் படத்துல வர மாதிரி. ஆனா வந்து லாரன்ஸோட ஞாபகத்துக்கு வருது, லாரன்ஸோட செட்டையை கூட்டி வந்திருக்கலாம் கோவை சர்லா, அப்புறமேல அங்க ரோஷினி அவங்க வந்துதான் நான் சிரிச்சிருப்பேன். ஆனா இங்க வந்துட்டு சில மூலம் காமெடி வருது, லைக் அந்த காலங்கத்துல கொக்கரகோங்கிற ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்னது, அவரு பேர் வந்து என்னமோ மரியா, ரவி மரியாவா என்னமோ, அவர் வரப்ப வந்துட்டு எனக்கு செவிலே குத்துற போல இருந்துச்சு. ஏன்னா இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அவர் காமெடி எனக்கு. ஆக்சுவலி பழங்காலத்துல வந்து அந்த மனச சிவகார்த்திகேயன் படத்துல எல்லாம் வந்து ஒரு டெரரான வில்லன் இருந்தாரு, டெரரான வில்லன் சொல்றதுக்கு இல்ல, பட் ஹீஸ் லைக் அ வில்லன் ஹூ டஸ் காமெடி அந்த மாதிரி. இப்ப அந்த மனுஷனை ஃபுல்லா வந்து ஒரு ஜிகிலோ மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் ஆக்கி விட்டாங்க. இந்த படத்துல வந்து படுமொக்க நான் சொல்லிட்டா, ஒரு சில சீன்ல வந்து நீங்க சிரிக்கலாம் கண்டிப்பா, ஆனா முக்காவாசி வந்துட்டு ரொம்ப ஸ்டூப்பிடா தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அண்ட் அவரோட ஜோக்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப வல்கரா, ரொம்ப லைக் இன்னும் அந்த என்ன படண்டாது அந்த ஆறார மாதவிகளை வருமே, ரொம்ப ஹானியா, ரொம்ப லைக் கத்தாலான கொஞ்சம் கேரக்டரா தான் ஃபுல்லாவே. கருணாகரன் அண்ட் ரவி மரியாவோட கேரக்டர் வந்து அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா கருணாகரன் இஸ் அ வெரி குட் காமெடியன். எனக்கு வந்து அவர் நிறைய படத்துல வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த படத்துல ஐம் வெரி சாரி, ஐ ஹவ் டு டிஸ்லைக் ஹிம் டு த கோ. ஏன்னா ரொம்ப ரொம்ப லைக் தடவிக்கிட்டு கத்தாலா. இந்த படமே வந்து ஒரு ஹானி ஹொர காமெடியா மாறிடுச்சு. கொஞ்சம் விட்டாக்கா ஆறார மாதவிக்கு மாதிரி ஆக்கிருப்பாங்க, ஏ ஆறார மாதவிக்கு புல்லா என்ன பண்ணாது, இருட்டு அறையில் மொரட்டு குச்சி மாதிரி ஆக்கிருப்பானுங்க போல. நீ என்ன நினைக்கிற? ஆனா எனக்கு என்ன சொன்னது உண்மைதான், ஆனா எனக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னதுன்னா, ஆக்சுவலி ஐ லைக் வைபவ் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா வைபவ் கிட்ட ஒரு நல்ல ப்ராமிசிங்கான டேலண்ட் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல வந்து படத்தை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி சென்ஸ் உள்ள மனுஷன், அந்த படத்துல அவருக்கு வந்து ரொம்ப டிஸ் இன்ட்ரெஸ்டடா நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சில இடத்துல லிப்சிங்கும் கொஞ்சம் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அப்புறமேல நடிப்பு வந்துட்டு எதுக்கடா நடிச்சோங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நடிச்சவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஹீரோயின் உள்பட ஹீரோயின் வந்துட்டு அவளை பத்தி மட்டும் தயவு செஞ்சு பேசுறாங்க, ஹீரோயின் வந்துட்டு பாதி நேரத்துல வாய் பிளந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னு தெரியல, நான் ஆத்மிக்காக தான் பார்த்தேன், ஆத்மாவே போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதான் ஆத்மா அச்சி ஆத்மிக்காவே ஆத்மாவே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஐயோ ஆண்டவா, சரி. சோ அவ்வளவுதாங்க, இதுல வள வள கொல கொலன்னு பேசுறது கூட அவ்வளவா இல்ல, ஃபுல்லா வந்து ட்ரோல் இல்லைன்னா ரோஸ்ட், அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் இந்த ரிவ்யூ. இது வந்து ஒரு ரோஸ்ட் ரிவ்யூனே வச்சுக்கோங்களேன். படம் வந்து படு மொக்கையா இருக்கு, மரண தருவா இருக்கு. ஸோ எனக்கும் காதலனுக்கும் ஃபுல்லாவே செட் ஆகல. ஸோ அண்ட் தென் எனக்கு பிடிக்கல, ஐ வுட் ரேட் இட் லைக் 1.5/5, லைக் இட்ஸ் ரியலி பேட். செம்மா விட்டுங்க காதலன் உன்னோட ரேட்டிங். போன வாரம் லெஜெண்ட் அண்ணாவோட படத்தை பார்த்தேன், சரி அந்த படம் பார்த்து நான் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டேன். என்னடா இந்த இந்த படம் தான் இந்த வருஷத்துக்கே பட்டும் மோசமான படமா இருக்கும் பார்த்தா, இல்ல இந்த வாரம் வந்தது நம்ம காட்டேரி லெஜெண்ட். இது பாக்குறப்ப லெஜெண்ட் அண்ணா மேல நிக்கிறாருப்பா, கண்ணா லட்டு திங்க ஆசை அங்கப்படிதான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இதுக்காக நான் லெஜெண்ட் திருப்பி பாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த லெவல், அந்த லெவல் வேற லெவலு. ஓகே காய், ஸோ யா அவ்வளோதான் காய். ஸோ இவ்வளோ இதை பற்றி இதே பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு ஏன் தெரில, அதான் ரொம்ப ரேண்ட்ஸாக இருக்கு. ஓகே காய், ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. படம் பார்க்குறதும் பார்க்காததும் வந்து உங்கள் இஷ்டம், நாங்கள் வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, கோர்ஸ் பண்ணலை, வி ஆர் நாட் டூயிங் எனி திங். பார்க்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க, பட் வியூவர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் கண்டிப்பாக பிள்ளைங்களாம் வேணா கூப்பிட்டு போகாதீங்க, இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட். ஆனால் நீங்கள் போய் சும்மா சரி பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் பை மை பை ஆல் மீன்ஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் இந்த படத்தை பார்க்குறதுக்கு சந்திரமுகியே மேலு, வேறு ஏதாச்சும் படம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது இதை பார்க்குறதுக்கு யாம் இருக்க பயமே பார்த்துடலாம் போல். ஸோ யா கைஸ், அவ்வளோதான் ஃப்ரம் மை சைட். எனிதிங் எல்ஸ் கதில் என்னதுன்னா, அவங்க சொன்னதான் திருப்பி சொல்லப்போறேன். என்னதுன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க, ஃபேமிலி கூட்டிகிட்டு போவேனா, நான் ஃபேமிலி கூட்டிகிட்டு போவேன்னு சொல்ல, ஆனால் போனாலும் உங்களுக்கு சில இடத்துல டிசப்பாயிண்ட் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு வரலாம், ஏன்னா வந்துட்டு சில அஜிகினா காமெடிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இல்லை நம்மளே வந்து நம்ம காமெடி பண்ணிட்டு இருப்போம்ல, ஸோ அது அது அந்த படத்துக்கு படத்தோட காமெடி வந்து நம்மளோட காமெடி மேலே. ஏன்னா அப்பப்போ பப்ஜி ஆடலாம் பார்த்தீங்களா, ஏன்னா மல்டிப்ளே இல்லை. ஸோ அது இல்லை இல்லை சொல்கிறேன், ஒரு பாசிபிள் சினாரியோ பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஸோ தட்ஸ் அஸ் ஃப்ரம் டுடேலா, அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் காய், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா உங்கள் பொறுமையை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆன் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் போடுறோம் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டில் தென் என்னது எபிசோட் இதெல்லாம் ஒரு படமா. தேங்க்யூ, பாய். இதெல்லாம் ஒரு படமா.